தர்ஷன், நீ சொன்ன மாதிரி எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம்டா. பாக்ஸ், ஸ்டேஷனரி கிட்ட எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டான். நானும் என்னோட மினியானது இல்ல இல்ல அந்த ரெட் கலர் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய் தர்ஷன், நானும் என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். பிங்கி, நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? பிங்க் கலர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பியே. எஸ், நான் எல்லாமே பிங்க் கலர் திங்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட பாக்ஸ்ல நான் எல்லா என்னோட திங்ஸையும் ஸ்டோர் பண்ண போறேன். ஏய், நாங்களும் எங்களோட பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்களோட ஸ்டேஷ்னரி திங்ஸு, பென்னு, பென்சிலு, ஐரேசரு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் எங்களோட டபாலை போட்டு அடைச்சி வைக்க போகிறோமே. நீட்டாக அடுக்கி வைக்க போகிறேன் நான் என் டபாலை. ஏய், எனக்கும் டபால் அடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே. எனக்கு என்னோட ஸ்டேஷ்னரி பாக்ஸில் எல்லா திங்ஸையும் அடைச்சி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடிக்கு வைக்கலாமா எல்லாத்தையும்? ஏய், என்னப்பா இவ்வளோ பாக்ஸஸ் எடுத்து வந்துருக்கீங்க? ஃபஸ்ட்டு இருக்கிற சோட்டா பீமா அன்வரோடது. இது பிங்க் கலர் பிங்கியோட தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் வந்து பானுவோடது. இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து ஃபாத்திமாவோடது. இந்த ப்ளூ கலர் பாக்ஸு என்னோடதுப்பா. இந்த ரெட் கலர் பாக்ஸு அபியோடது. ஏய் காவியா, நீ எடுத்துகிட்டு வரலையா? இது என்ன இது, ட்ரேயில் நிறைய திங்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. ஓகே ஓகே, இதான் நம்மளோட ஸ்டேஷ்னரி திங்ஸ். இது எல்லாத்தையும் எடுத்து நம்மளோட பாக்ஸில் நீட்டாக நம்ம அடுக்கி வைக்க போகிறோமே. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருத்தவங்களுக்கும் அவங்களுடைய பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி திங்ஸ் அடுக்கி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் எங்களுடைய பாக்ஸில் நாங்கள் கொண்டு வந்துருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வைக்க போகிறோம். யார் யார் என்னென்ன பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டே அன்வர், ஃபஸ்ட்டு நீ ஸ்டார்ட் பண்ணுறா. ஆ சரி, ஓகே ஓகே. என்னோட பாக்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எந்த பக்கம் திறக்கலாம் தானே பார்த்துட்ருக்கிறீங்க. இங்கே ப்ரெஸ் பண்ணணும். டபக்குன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி நீட்டமாக வருது பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஒரு இன்னொரு அடுக்கு கூட கொடுத்துருக்காங்களே, ரெண்டு அடுக்கு இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு என்னோட இந்த கலர் பென்சில்ஸ் எல்லாத்தையும் கீழே இருக்கிற பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். அப்பப்போ சோசியல் சயின்ஸ் மிஸ் மேப்பில் மார்க் பண்ணுறதுக்கு எடுங்கிறாங்க. ட்ராயிங் சார் கலர் பென்சில் எடுங்கிறாங்க. இந்த அட்டையிலே வச்சுட்டு இருந்தால் அவசரத்துக்கு எடுக்க முடியல. அதனால் இந்த பாக்ஸ் எப்படி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது அதிகமாக எடுக்க மாட்டோம், இங்கே இருக்குது. அப்பாடா, என்னோடது எல்லாமே அடிக்க வச்சிட்டேன்ப்பா. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? என் பாக்ஸ் நீட்டாக எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டுறேன். இதை எப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணால் என் திங்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே கலர் பென்சில்ஸு, மேலே ஸ்கேலு, எரேசர், பென்சில். எப்படி என் பாக்ஸ் ஃபுல்லுமே நான் சூப்பராக அடிக்கிட்டேனே. இம்மா தர்ஷன், இட்ஸ் மை டர்ன். என்னோட யூனிகான் பாக்ஸில் நான் எவ்வளோ யூனிக்காக என்னோட திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு பாருங்கள். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டுன்னு எங்கள் மம்மி எனக்கு எல்லாமே பிங்க் கலரில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஐ எம் யூனிகார்ன் லவர் ஆல்சோ. ஓகே, அதனால யூனிகார்ன்லேயே நானே வாங்கியிருக்கிறேன். லுக் அட் திஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கேல் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா நிறைய க்ரையான்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூனிகார்ன் இமேஜஸ் தான் போட்டிருக்கோம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுடைய ட்ராயிங் பீரியட்லாம் நமக்கு இந்த க்ரையான்ஸ் நிறைய தேவைப்படும் இல்லையா? அதனால இதை நான் எடுத்துருக்கிறேன். ஏய் பிங்க், இது மாற்றி வச்சுட்ருக்க. ஓ சாரி சாரி, இந்த பக்கம் வைக்கணும் இல்லையா? நான் இந்த பக்கம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன் க்ரையான்ஸ் வச்சுருக்கிறேன். அண்ட் தென் யூனிகார்ன் பென்சில், டூ பென்சில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே பிங்க் கலர் யூனிகார்ன் எரேசர் வரும். அண்ட் தென் பிங்க் கலர் ஷார்ப்னர் வரும். அதையுமே எடுத்து என்னோடய பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் வேறு என்னென்ன வைக்கலாம்? இப்போதைக்கு இந்த பாக்ஸில் இதே போதும். ரொம்ப கஞ்சனாக வச்சோன்னா எனக்கு எடுக்க முடியாது இல்லையா? ஸோ தட் நான் இதில் நிறைய ஸ்டோர் பண்ண விரும்பலை. என்னோடய திங்ஸ் இது மட்டும் நான் வச்சுக்கிறேன். பட் என்னோட ரெண்டு பென்சிலுமே ஷார்ப் பண்ணாமல் இருக்குது. அதனால் ஒரு பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா ஷார்ப் ஆகிடுச்சு. இப்போ இந்த பென்சிலை என்னோடய பாக்ஸில் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை ஸ்டேஷ்னரி பாக்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பாக்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி யூனிகார்ன் கிட் வச்சுருக்கீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஏய் நெக்ஸ்ட் யார், பானு ஆர் ஃபாத்திமா? ஏய் இப்போ நான் தான். ஆ, என்னோடது நான் எடுத்து பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு எல்லோ கலர் மினியான் கிட்டு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் நான் நிறைய என்னோட திங்ஸ்லாம் அடிக்க வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கேல் எடுத்து வச்சுக்கலாமா? ஸ்கேல் என்கிட்ட இதுக்கு ஸ்கேலே கொடுக்கலாம் அவங்க. அதனால் நான் என்ன மோட்டுப்பட்டில் ஸ்கேல் இருக்குல்ல, அதுதான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், மோட்டுப்பட்டில் ஸ்கேல் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கேன். அடுத்து என்னோட மினியான் பென்சில், ரெண்டு பென்சில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தனு பார்த்தீங்களா, இதுதான் எல்லோ கலர் மினியான் ஷார்ப்னர். அடுத்து என்னோட எல்லோ கலர் எரேசர், அந்த இருக்கு இந்த இருக்கு பற்றியா இமேஜ் போட்டிருக்காங்க. மினியான் எரேசர் வச்சாச்சு. அப்புறம் என்ன எடுத்து வைக்கலாம்? என்னோட ஒரு டாய் ஒன்று இருக்குமே இங்கே இருக்குது, என்னோட டாய். இதையுமே எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா இந்த ஃபாத்திமாலாம் அவற்றி வச்சுக்குவாள். அப்போ அட, என்னோட பாக்ஸ் ஃபுல்லு ஸ்டோர் ஆகிடுச்சு. இவ்வளோ போதும் பையனுக்கு, என்னோட பாக்ஸ் ஃபுல்லு நான் அடிக்க வச்சுட்டேனே. இப்போ நான் என்னோட ரெட் கலர் பாக்ஸ் எப்படி
ஸ்கேல்லா இருக்கு பாருங்க. இதுல அடிக்கி வச்சுக்க போறேன். யாங்கிட்டே மோட்டு பட்டல ஸ்கேல்லா இருக்குது. ஒரு மோட்டு பட்டல ஸ்கேல், அப்புறம் ரெண்டு ரெட் கலர் பென்சில், அதுக்கப்புறம் என்னோட எரேசர், என்னோட ஷார்ப்னர், இதெல்லாம் எடுத்து அடிக்கி வச்சலாம். அப்புறம் நான் என்னோட பாக்ஸ் வைக்கிறதுக்கு சூப்பரான வாட்டர் கேரி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது 10 ரூபீஸ் தான், ரொம்ப குட்டியூண்டா இருக்குதோ இங்க பாத்தீங்களா. இதுதான், இதுல நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்ப என்னோட டாய்ஸ் எல்லாமே அடிக்க வச்சுட்டேன். இப்ப என்னோட வாட்டர் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் வச்சுக்க போனேன். இங்க பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்குன்னு. இந்த பிரஷ் இங்க கிடக்குது, இதை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிராயிங் பீரியட்ல சார் கேட்பாங்கல்ல, அப்ப நான் எடுத்து கொடுப்பேன், நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி சூப்பரா க்ளோஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா, அழகா செட் ஆயிடுச்சு என் பாக்ஸ்ல. இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். அப்பாடா என்னோட பாக்ஸ்ல நான் சூப்பரா அடிக்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க இந்த தர்ஷனோட கார் பாக்ஸ் எப்படி சூப்பராக இருக்கு பார்த்தீங்கல்ல. ரெண்டு லேயர், கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அடுக்கு. இதில் என்ன வைக்கலாம், நான் ப்ளூ கலர் மிக்கி மவுஸ் ஸ்கேல் எடுத்துக்கிறேன்ப்பா, என்னோட பாக்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஐ என்னோட எனக்கு இங்கே பார்த்தீங்களா ப்ளூ கலரில் இந்த ஃபேஸ்டிக் கூட கொடுத்துருக்காங்களே, இது கீழே வச்சா மூட முடியுமா, மூட முடியாது போல இருக்கே. ஓகே, இது மேலே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்ன வைக்கலாம், என்னோட பென்சில் இதை வந்து மேலே இருக்கிற பாக்ஸில் தான் வைக்கணும், அப்போ தான் அதை ஃபஸ்ட்டே எடுக்க முடியும். அடுத்து என்னோட கலர் பென்சில், குட்டி குட்டி கலர் பென்சில் நிறைய இருக்கு, இது எல்லாமே என்னோடதுப்பா, நான் எல்லாத்தையும் எடுத்து கீழே அடிக்க வச்சுக்கிறேன். எனக்கும் டிராயிங் பீரியட் தேவைப்படும்ல, எப்போ பார்த்தாலும் இந்த அபிக்கிட்டே கேட்க முடியுமா என்ன. இதுதான் என்னோட குட்டி கலரு ப்ளூ கலர் கார். இது பார்த்தீங்களா, பெரிய காருக்குள்ள குட்டி ப்ளூ கார், இது அப்பப்போ விளையாடுறதுக்கு. ஓகே, அடுத்து எரேசரு, மிக்கி மவுஸ், ஷார்ப்னர், எல்லாத்தையும் கீழே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எடுத்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். அச்சோ, கார் வச்சிருக்கனால க்ளோஸ் பண்ண முடியலையே, கார் தூக்கி மேலே வச்சுக்க வேண்டியதான், அப்போ தான் நல்லா விளையாட முடியும். இப்போ க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கார் எங்க வைக்கலாம். ஐ இப்படி வச்சா நல்லா இப்படி தாசு தாச்சு விளாண்டுக்கலாம் போல இருக்கு. ஆஹா, ஃப்ரீ பீரியட்ல இந்த காரை வச்சு விளாண்டுக்க வேண்டியதா. இங்க பாத்தீங்களா, காருக்குள்ள காரு, அதுவும் ப்ளூ கலர் காருக்குள்ள ப்ளூ கலர் குட்டி காரு. இப்படி வச்சு நாங்க ஜாலியா விளையாண்டுக்கோமே இன்டர்வல் பீரியட்ல. ஓகே, இன்னும் இதோ ஒன்று மறந்துட்டேனே, என்னோட ஃபேஸ் ஸ்டிக் இதே எடுத்து வச்சிடலாம். அப்புறம் என்னோட குட்டி சீசர், இங்க பாருங்க நான் எவ்வளவு அழகான சீசர் வச்சிருக்கேன். யாரோட பாக்ஸ்லயுமே சீசர் கிடையவே கிடையாது, என் கிட்ட தான் இருக்குது. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா என்னோட பாக்ஸ், எப்படி எவ்வளவு திங்ஸ் வச்சு ஃபில் அப் பண்ணிருக்க பாத்தீங்களா, அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அபி, இப்ப நீ தான் வைக்கணுமே. ஏய், இப்ப நான் எடுக்கிறேன் பாருங்க, எனக்கு ரெட் கலர் கார் பாக்ஸ் எப்படி சூப்பரா இருக்கு. தர்சன் பாக்ஸ் மாதிரியே தான் ரெட் கலர்ல, இதுலயுமே ரெண்டு லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கீழே என்ன பண்ணிக்க போறேன்னா, கிரையான்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கீழே வச்சுக்க போறேன். ஏன்னா டிராயிங் பீரியட் அப்ப எல்லாரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கலர் ஸ்கெட்ச் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் ஒரு பிங்க் கலர் ஸ்கேலு, அதுக்கப்புறம் பிங்க் கலர் பென்சில் வச்சுக்கிறேன். ஓகே, பென்சிலை மேலே வச்சுக்கலாம், அப்போ தான் டக்குன்னு எடுக்க முடியும். ஒரு பென்சில் தான் இருக்கணும், ஒரு பென்சிலை காணும். சரி, ஓகே, அப்புறம் இன்னும் என்னென்ன வைக்கணுமே, எரேசரு, ஷார்ப்னரு, எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்களா எப்படி ஒரு பார்பி ஷார்ப்னர் கிடச்சிருக்கு, பார்பி எரேசரு, எனக்குமே குட்டி சிசர் இருக்குது க்ரீன் கலரில். அப்புறம் இது என்னோடய டாய், ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கலாம், இட்டு அப்படியே விட்டு அடிக்கலாம் யாரையாச்சும். ஓகே, என்னோடய பாக்ஸு ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ திங்ஸ் நாங்கள் வச்சுட்டோன்னு சொல்லிட்டுனே. அப்புறம் தர்சன் வச்சுக்கிட்ட மாதிரி நானும் ஒரு குட்டி ப்ளூ கலர் கார் வச்சுக்க போகிறேன். நானும் அவனையாட்டமே இப்படி நல்லா விட்டுட்டு விளையாடுவேனே. அப்பாடா என்னோட பாக்ஸு ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்களா என் பாக்ஸில் நான் சூப்பராக அடிக்கிட்டப்பா. ஏய் காவியா, நீ அடிக்க வைக்கல. ஏய், எனக்கு பாக்ஸ் இல்லையே, எங்கள் அம்மாக்கிட்ட வாங்கிக்கிட்டேன்னா எனக்கு புது பாக்ஸ் வாங்கியே தரமாட்டேங்கிறாங்க. வீட்டில் ஒரு பழைய ஓல்டு பாக்ஸ் ஒன்று கிடந்துச்சுதோ, அந்த பாக்ஸ் எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. பேனா பென்சில் வைக்கிறதுக்கு தானே போது போது, இந்த பாக்ஸே வச்சுக்கோ, புது பாக்ஸ்லாம் வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. சரி ஓகே, நான் பழைய பாக்ஸ்லேயே அடிக்கிறேன். பென்சில் பென் வைக்கிறதுக்கு தானே என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க தான் செய்வாங்க, புது பாக்ஸ்லாம் வாங்க முடியாமல் பழைய பாக்ஸே வச்சுட்டுருப்பாங்க. நானும் அவங்களையாட்டா. சரி ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்கேல் கிடச்சிருக்க வச்சுக்கிறேன். ஐ இங்கே பார்த்தீங்களா இந்த குட்டி லேயர், அதுக்குள்ளே வந்து நான் என்னோடய ஷார்ப்னர், எரேசர்லாம் வச்சுட்டேனே, சூப்பராக ஸ்டோர் ஆயிடும். ஓகே, என்னோடய டாய்ஸ் எடுத்து வச்சிடலாம். மோட்டு பட்டில் ஸ்கேலு, எனக்கு பென்சிலே இல்லை, சே எனக்கு பென்சிலே இல்லை. ஏய் காவியா, எனக்கிட்ட ரெண்டு பென்சில் இருக்குடி, மினியான் பென்சில் இருந்தா நீ கூட வச்சுக்கோ சரியா. ஏய் தேங்க்ஸ் டி பானு, தேங்க்யூ சோ மச். சரி ஓகே, என்னோட பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் என்னோட பாக்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏய், உங்க பவுச்சுலாம் நீங்க எதுவுமே வைக்கிறியா? நாங்கள் இப்போ எங்கள் பவுச்சில் வைக்கிறோம் பாரு. நாங்கள் எங்கள் பவுச்சில் வைக்கிறதுக்கு எங்களோட சேவிங்ஸ் மணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இவ்வளோ நாளும் இந்த கவரில் தான் வச்சுட்டு இருந்தோம், இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். ஏய் பானு, இதில் இருக்கிறது மேலே இருக்கிறது என்னோட காசு, கீழே இருக்கிற 500 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு தான் உன்னோட இருந்தால் பிடிச்சிக்கோ. இது எல்லாமே என் காசு, நானே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. இந்த வருஷம் கடைசியில் கண்டிப்பாக ஒரு நெக்லஸ் ஆச்சு வாங்கிடணும் இந்த காசை வச்சு. பத்தாவது காசுக்கு மம்மிக்கிட்ட போட சொல்ல வேண்டியதான். என்னோட பவுச்சில் வச்சிட்றேன், வச்சுட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஐயா, இப்போ பார்த்தீங்களா என்னோட பவுச் எப்படி சூப்பர் ரெடி ஆயிடுச்சுன்னு. இனிமேல் நான் என்னோட மணியெல்லாம் இதில் தான் வச்சுக்குவேனே. ஏய் ஃபாத்திமா, நல்லா தான் இருக்குது இந்த பவுச்சு, இனிமேல் நம்ம காசு தொலைஞ்சே போகாதுல்ல, அழகாக இந்த பவுச்சு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் மொத்தம் 800 ரூபாய் சேர்த்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வச்சாச்சு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு எங்களுடைய பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி திங்ஸ் அடுக்கி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எல்லாரோட பாக்ஸ்லையும் எல்லா திங்ஸுமே ஸ்டோர் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பாக்ஸில் வச்சுருக்கீங்க, உங்கள் பாக்ஸில் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பா